மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் அதிகாரிகளையும் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க கோரி முதல்வரிடம் பேசியுள்ளதாக தகவல்கள் கூறியிருக்கிறார் இந்த செய்தியில். அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா மற்ற துறைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் மின்சார வாரியர்கள் ஊழியர்களுக்கும் கிடைக்கும். எந்த மாதிரி சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஒவ்வொரு இப்போ நர்ஸுக்கு மாதம் 20,000, அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற தூய்மை பணியாளர்களுக்கு 15,000, டாக்டர்களுக்கு 30,000, அதாவது சம்பளம் ப்ளஸ் இந்த தொகை கொடுக்குறாங்க 3 மாதங்களுக்கு. இது மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தெரியாமல் ஒரு தொற்று ஏற்பட்டு இறந்தாலோ ஒரு நல்ல தொகை, இப்போ டாக்டர் இறந்ததுக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்தாங்க ஒவ்வொரு டாக்டர் குடும்பத்துக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு அரசு வேலையை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மின்வாரிய ஊழியர்களை அந்த மாதிரி முன்களப் பணியாளர்களாக ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இதை சொல்லி இந்த செய்தியில் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை, மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி. தமிழக மின்வாரிய ஊழியர்கள் 24 மணி நேரமும் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏதும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பணியாற்றி வரும் மின் ஊழியர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தெரிவித்தார். முதல்வரின் உத்தரவின் பேரில் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் கரோனா தடுப்பு பணிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, அதை தான் நம்ம பார்த்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாவட்டத்தில் 4 லட்சத்து 5,000 பேருக்கு கரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சராசரியாக 600 பேர் வரை கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டது தெரிய வருகிறது. அவர்களுக்கான படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் வசதி தேவை அதிகமாக உள்ளது. பொற்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எந்த இடத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டு விடாமல் தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிக்கப்படும். தேவையாக கூடுதல் ஆக்சிஜன் வசதியை உருவாக்குவதற்காக சேலம் மாவட்டத்தில் 11 இடங்களில் தலா 1 மாடுலர் ஆக்சிஜன் அமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் ஒவ்வொரு இடத்திலும் 40 படுக்கைகளுக்கு குறைந்த அளவிலான ஆக்சிஜன் வசதியை உருவாக்க முடியும். கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 விதமாக சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட அறிகுறிகளுடன் வருபவர்கள், குறைந்த அளவு ஆக்சிஜன் தேவைப்படுவோர், தீவிர ஆக்சிஜன் தேவைப்படுவோர் என தரம் பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப சிகிச்சை அளிக்கப்படும். வீடுகளில் தனிமையாக இருக்க இயலாதோரை கரோனா சிகிச்சை மையத்துக்கு அழைத்து வர உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றார். இரும்பாலை சிகிச்சை மையத்தில் ஆய்வு. இதையடுத்து சேலம் இரும்பாலையில் உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இரும்பாலை வளாகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் 500 படுக்கைகள் கொண்ட தற்காலிக மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் கூறுகையில், அடுத்த 10 நாள்களுக்குள் சேலம் இரும்பாலை தற்காலிக மருத்துவமனை அமைக்கும் பணிகள் நிறைவடையும். இதற்கென 1200 கிலோவாட் மின் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து துறையினர் ஒருங்கிணைந்த சிகிச்சை மையம் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும். இதன் மூலம் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளின் தேவை பூர்த்தியடையும். தேவை ஏற்பட்டால் படுக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார். மின்சாரத்துறை அமைச்சர் தான் சேலத்துக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க கரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு. அதனால் அவர் சேலத்தில் விசிட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துருக்காரு. 2-3 மாவட்டங்களை இவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ பெட்டகத்தை பார்வையிடும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தான் படத்தில் காண்கிறோம். நன்றி, வணக்கம்.